Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுத் இண்டியன் சிக்கன் கறி, அதாவது அரைச்சி வச்ச கோழி கறி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 grams ஆஃப் சிக்கனை நல்லா வந்து சில்லி பவுடர் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மேரினேட் பண்ணியிருக்கேன். இது கூட நான் வந்து டர்மரிக் பவுடர் அண்ட் உப்பும் சேர்த்துருக்கேன். அண்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 tablespoon சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரு 2 chilli, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் வந்து 1 tablespoon அண்ட் 1/2 tablespoon தனியா எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு ரெட் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் சூடானதும் ஒரு க்ரீன் சில்லி போடுங்க. சின்ஸ் நான் வந்து அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண மெட்டீரியல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸில் க்ரீன் சில்லி போடாமல் ரெட் சில்லி 2 போட்டிருக்கிறதுனால இங்கே க்ரீன் சில்லி 1 போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ரீன் சில்லி கூட போட்டுக்கலாம். ஸோ காரம் அதிகமாக வேணும்னா. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் 1 diced onion, ஐ மீன் ஸ்லைஸ்ட் ஆனியன் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆனியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஆனியனாக எடுத்தீங்க அப்படின்னாக்கா 1 போதும். சின்ன ஆனியனாக எடுக்கிறீங்க அப்படின்னா 2 எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நான் வந்து ஒரு பெரிய ஆனியனை நல்லா ஸ்லைஸ் பண்ணி நல்லா வதக்க போகிறேன். ஸோ இதை நல்லா வதக்கணும். ஸோ அந்த சில்லி அண்ட் ஆனியன் நல்லா வந்து வதங்கணும். இதை வந்து நம்ம அரைச்சி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போடுறேன். ஸோ ஆஃப்டர் ஆனியன் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் இந்த க்ரீன் சில்லியும் சேர்ந்து இந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசனை நல்லா வரும். ஸோ அந்த வாசனையில் இதை நல்லா வதக்குங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ்ட் டொமேட்டோ நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த டொமேட்டோ தான் நம்ம போட போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். ஸோ சால்ட் அண்ட் டொமேட்டோவும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு பெரிய வெங்காயத்துக்கு மீடியம் சைஸ்டு டொமேட்டோ. ஸோ அந்த ஒரு ரேஷியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த வெங்காயம் அண்ட் தக்காளி வித் த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கணும். ஸோ கண்டிப்பாக ஒரு 10 minutes நீங்கள் அதை வந்து விட்டுடுங்க. ஸோ ஒரு 10 minutes நல்லா நீங்கள் வந்து அதை வதங்கிறதுக்கு விடுங்க. பட் தென் மேக் ஷுர் நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நல்லா வதங்கும். ஸோ ஒரு மர்ஜ் ஸ்டேட்டுக்கு அது வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கின ஸ்டேட்டுக்கு அது வந்ததுக்கப்புறம் இதை கூல் டவுன் பண்ண வைக்கிங்க. ஸோ இது கூல் ஆகட்டும். இது கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸோட இந்த மசாலாவையும் நம்ம போட்டு திக் பேஸ்ட்டை அரைக்க போகிறோம். ஸோ இந்த திக் பேஸ்ட்டை தான் நம்ம வந்துட்டு அந்த சிக்கனோட யூஸ் பண்ண போகிறோம் கிரேவிக்காக. ஸோ இப்போது இந்த திக் பேஸ்ட் ரெடி ஆகட்டும், கொஞ்சம் நேரம் கூல் ஆகிட்டு அரைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த சிக்கனை எப்படி வந்து கொஞ்சம் ஃப்ரைடு சிக்கனாக நம்ம மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஏன் நம்ம பண்ணுறோனாக்கா, ஸோ ஆல்ரெடி இந்த மசாலாஸ்லாம் வந்து நல்லா அரைஞ்சு சூப்பராக இருக்க போகுது. ஸோ சிக்கன் மட்டும் தனியாக கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் சிக்கன் நல்லா வந்து சூப்பராக கிறிஸ்பியாக இருந்தால் அந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போது அந்த வாணலில் இந்த சிக்கனை வறுக்க போகிறோம். ஸோ அந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் வந்து நான் வந்து இந்த சிக்கனை வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ டீப் ஃப்ரை மோடில் வச்சு தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மோரோவர் நீங்கள் சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் நல்லா வறுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நிறைய எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சிக்கன்லேருந்தே ஆயிலெலாம் ஊஸ் ஆக போகிறதுனால கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா கூட நீங்கள் நிறைய எண்ணெய் போடலாம். ஸோ அந்த அரைச்ச விழுது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அந்த நர நரன்னு அந்த தனியா இருக்கு இல்லையா, ஸோ அந்த தனியாவோட டேஸ்ட் வரக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இதை இப்படி போட்டு நல்ல சூப்பராக திக் பேஸ்ட்டை அரைச்சி நம்ம போட போகிறோம். ஸோ இந்த திக் பேஸ்ட்டை சிக்கனில் போட்டு நம்ம ஒரு 20 minutes மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes மேக்ஸிமம் 20 minutes நல்லா தண்ணி விட்டு கொதிக்க விட போகிறோம். ஸோ அந்த மசாலா ஸ்பைசஸ் அந்த சிக்கன் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும். ஸோ அதை நல்ல ஒரு கொதி வரும்பொழுது தான் அந்த சிக்கன் கறி அரைச்சி வச்ச சிக்கன் கறி வாசனை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாசனை வரும். ஒரு லிட் போட்டு நல்லா மூடி அதை கொதிக்க விட்டுருங்க. ஸோ இந்த கொதிக்கிறது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பபுள்ஸ் வர மாதிரி ஒரு சூப்பர் கொதி கொதிக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், எஸ் ரைட்டாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொதி வந்ததும் இதில் லைட்டாக கொரியண்டர் கார்னிஷ் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக இருக்க போகுது. டடா,
ஸோ இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த அரைச்சி வச்ச கோழி கறி இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இதை நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோசையோடு உங்களுக்காக சர்வ் பண்ண போகிறேன். பட் தென் நீங்கள் இதை வந்து இட்லியோட, சப்பாத்தியோட, இடியாப்பம் அண்ட் ஈவன் ரைஸோட கூட இதை நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கிரேவி தோசையோட இன்றைக்கி செம்மையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தோசையை அழகாக நான் முருகலாக சுட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் பீசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் போன் இருக்கிற பீசஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் போன் இருக்கிற பீசஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக அமேசிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்ல மறந்துடாதீங்க. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் நிறைய லுக்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை பை ஃப்ரம் மோனிகா.